ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜெயலலிதா படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆல்மோஸ்ட் 2 weeks முடிஞ்சு, இந்த 2 வாரம் முடிவில் கலெக்ஷன் வந்து 600 கோடி தொட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட் 570, 600 கோடி தொட்டுச்சு தான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆடாமல் ஒரு நியூட்ரலாக பேசலாமே அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு அஃபிஷியலாக கிடைச்சாலும் கிடைக்கலாம் 600 கோடி தொட்டுச்சு அப்படிங்கிற செய்தி. பட் ரிப்போர்ட் வந்து வேறு லெவலுங்க. அதாவது ரிஃப்யூசிங் டு ஸ்லோ டவுன் சொல்லுவாங்கள்ல கலெக்ஷனில், அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது மற்ற படங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி அமையல ரிவ்யூஸும் வந்து படமும் நல்லா ஓடி ஜெயில் இருக்குது அப்படி நடந்துகிட்ருக்கு. ஆமாப்பா, என்னென்னா கேரளா சைடு வந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிக்க வைக்குது. எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் நம்ம இந்த வீடியோ பார்த்தோம்ல, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா. எஸ், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 crores அவங்களுக்கு, இல்லை சாரி 25 crores இது அவங்களுடைய மார்ஜின், ஐ மீன் பிரேக் ஈவன். ஓகே, 25 கோடி ஒரு டப்பிங் படத்துக்கு கேரளாவில் கிடச்சிருக்குன்னா வேற லெவல். ஆக்சுவலாக வேற லெவல். ஆமாம். அண்ட் நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு மூவி வேற ரிலீஸ் ஆகுது இல்லையா? இருந்தாலும் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தொடர்ந்து ஜெயிலருக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாது அப்படின்றாங்க, ஃப்ரம் தி ஹார்ட் பேசுகிறாங்க. நான் சொல்ல 25 கம்மின்னு தான் நினைக்கிறேன், இன்னும் கூட ஜாஸ்தி கிடச்சிருக்கும். ஆந்திராவில் பெரிய ஹிட், ஆந்திராவில் 70+ crores, கர்நாடகாவில் 70+ crores, யார் யார் வாங்கினாலும் ஜாக்பாட், எல்லாருக்கும் ஜாக்பாட். ஆனால் கேரளாவில் ஓகே, ஓணம் போகிறதுனால நாளைக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு கிங் ஆஃப் கோத்தா ரிலீஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த நாள் 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம், இன்னொரு படம். பட் கிங் ஆஃப் கோத்தாஃபு பெரிய ஒரு டிமாண்ட், நாங்கள் ஒரு அது மிகப்பெரிய ஒரு படம். ஸோ டெஃபினட்டாக கேரளா பெல்ட்டில் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். பட் எத்தனை ஸ்க்ரீனை ஓடினாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய லெவலில் வரவேற்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓணம் வேறு. ஆமாம், ஒருவேளை ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறதுனால, ஸ்க்ரீன் கம்மி பண்ணிவிட்டு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நடக்கலாம். ஏன்னா அங்கே வந்து இதுதான் ஒரு லாங்கஸ்ட் ஒரு ஹாலிடே, அண்ட் நிறைய பேர் ஃபாரின்லேருந்தும் வருவாங்க இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண. நம்ம ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி ரெண்டு சேர்ந்த மாதிரி அங்கே ஒரு பண்டிகை. எஸ், அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கிங் ஆஃப் கோத்தாக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கு. அண்ட் அவரே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் சொன்னார், ஜெயிலருக்கு வர ஃபுட்ஃபாலில் ஒரு 1% எங்களுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி ஒரு சென்னைக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும்போது சொன்னார். ஒரு தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஷோவும் ஜெயிலர் அப்படின்றாங்க. அப்போ கம்மியாகும், 2 ஷோ ஜெயிலருக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற ஷோஸ் எல்லாமே கிங் ஆஃப் கோத்தா கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். பட் எனிவேஸ் அங்கே கன்னியூ ஆகும், இந்த மேஜிக் போயிட்டே தான் இருக்கும். என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கும் போது அடுத்தடுத்து ஹாலிடேஸ்க்கு இன்னும் வந்து அந்த வரவேற்பு இருக்கதான் செய்யும். இது ஆச்சரியமான விஷயம், ஏன்னா கேரளாவில் இருக்க மக்களுடைய ரசனை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நார்மலா ஆந்திரா பக்கம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல், ஆந்திரா கர்நாடகா, கேரளாவில் அவங்க ரசிக்கிற படம் வேற. ஸோ இங்க ஓடுற படம் அங்க ஓடாது, அங்க ஓடுற படம் இங்க ஓடாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விக்ரம் படம் தமிழ்லையும் கேரளாலையும் ஹிட்டு, ஆந்திராவில் போல, கர்நாடகாவில் ஆவரேஜ், சும்மா ஓகே ஒரு சாதாரண படம். தெலுங்கானா ஆந்திரா பக்கம் விக்ரம் பெருசாக போல. பட் ஜெயலலிதா வந்து தெலுங்குலையும் அப்படி கொண்டாடி தீக்குறாங்க, கர்நாடகாவில் கொண்டாடி தீக்குறாங்க, கேரளா பக்கம் தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடி இருக்காங்க. ஸோ தமிழ்லையும் பெரிய கிட்டு, மிகப்பெரிய கிட்டு. ஸோ இது இந்த மேஜிக் எப்படி ஆச்சுன்னு தான் யாருக்கும் ஒன்றும் புரியல. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆகிடுச்சு. ஜெயிலர் சூப்பர் ஸ்டாரோட மாஸாக இருக்கட்டும், நெல்சனோட கதை சொன்ன விதம் கொஞ்சம் அந்த ஒரு எப்படி அண்டர் பிளே பண்ணது எல்லாமே கொஞ்சம் ரியாலிஸ்டிக். அவரே சொன்னார் எங்கள் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ரியாலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லி தலைவர். ஸோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம், அண்ட் அது மட்டும் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக டெய்லி நம்ம வந்து ஒரு வீடியோஸ் ஒரு அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். நீங்க ஏதோ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு அதுதான் சொல்ல போறேன். ஆமாம், தி லாங்கஸ்ட் சிங்கிள் மூவி மாரத்தான் வந்து மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ அங்கே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க 26 hours 59 minutes வந்து. ஆமாம், லாங்கஸ்ட் அதுதான் அங்கே ஒரு வேர்ல்ட்ல இல்லை, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஜெயிலருக்காக. ஸோ போய் உட்காந்து 26 hours and 59 almost 27 hours ஷோஸ் போட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன அங்கே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ரௌட் வந்து மோஸ்டாக வந்து வந்துட்டே இருக்காங்க. மாரத்தான் போது ஒரு சிலர் கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க, அது நமக்கு தெளிவா தெரியல. ஆமா, பட் இந்த முயற்சி ரொம்ப கிரேசியா இருக்கு, வித்தியாசமா இருக்கு.
இட் ஹேப்பன்ஸ் ஓன்லி ஃபார் தலைவர் அப்படின்ற மாதிரி இந்த கிரேஸ்ல. ஏன்னா அதுலயே பாத்தீங்கன்னா ஹவு மெனி டைம்ஸ் ஹாவ் யூ வாட்ச் ஜெயிலர். ஓகே, இன்ன வந்து சில டாக்ஸ் வந்து எப்படி போகும், ஹாவ் யூ வாட்ச் திஸ் மூவி இல்ல திஸ் இந்த படம் அப்படின்னு டாக், ஹவு மெனி டைம்ஸ் ஒரு மூவிக்கு வந்து ட்ரெண்ட் ஆறுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சார், இப்போது நீங்கள் கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும், தியேட்டர் ஓனர்ஸ் பேசணும்ல, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். எனக்கு முன்னாலே தனஞ்சயன் சார், திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ரெண்டு பேரும் பேட்டி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க முக்கியமான ஆட்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில். அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ரிவ்யூவர்ஸ், சோ கால் ரிவ்யூவர்ஸ், இந்த ஹாஃப் பாயில் ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து அதெல்லாம் உண்மை இல்லை, நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். நம்ம சொன்னோம் இல்லையா, தயாரிப்பாளர் சொன்னாலும் இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் ரொம்ப கோபமாகி மறுபடியும் பேட்டி கொடுக்குறாங்க, நான் நேருக்கு நேர் பேச தேவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சுப்பிரமணியம் சார் என்ன சொல்றாருன்னா, பெரிய கிட்டுங்கன்ட்டார். தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ரெண்டு படம் கலெக்ஷன்னா பொன்னியின் செல்வன், விக்ரம் அப்படின்னார். வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் இந்த ரெண்டு படத்தையும் ஜெயிலர் ஓவர்டேக் பண்ணிருச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் லாபம், நல்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் ஜெயிலர் என்டர் அப்படின்னா எப்படி சார்? ஆமாங்க, தமிழ்நாட்டில் அதிகமான கலெக்ஷன் ஜெயிலர் தான். இனிமே எவனாவது சும்மாவும் பேச முடியாது இப்பெல்லாம். ஸோ இந்த எதிர்த்து பேசுறாங்க, அதான் ஒரு வெற்றி வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலும் மறைக்க முடியாதுல்ல. கண்டிப்பா, ஏன்னா அவர் மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வந்து நேரில் அப்படி சொல்றது, என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து ஓகே. அப்போ வந்து கான்ஃபிடென்ட், அவர் சொன்ன விஷயம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் இந்த சமயத்தில். இது இந்த விஷயம் சொல்லணும், இப்படி ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து கொஞ்சம் நாளைக்கு இந்த படத்துக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கலெக்ட் ஆகலாம், பட் இந்த மார்ஜின் ஆஃப் அந்த லாபம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏன் வந்து விசுவாசத்தை கொண்டாடினாங்க அப்படின்னா, அந்த சமயம் அது வந்து அதுக்கு முன்னால், சரி அதுக்கு முன்னால் அஜித் சாருக்கு ஒரு படம் பெருசாக போகல. ஸோ விஸ்வாசத்தை வந்து ஒரு நியாயமான விலைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தாங்க. இத்தனைக்கும் பேட்டை வந்தாலும் ரூரல் சைடில் விஸ்வாசம் வந்து பெரிய கலெக்ஷன். ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பெரிய லாபம், விக்ரம் படத்துக்கும் அதுதான் நடந்துச்சு. சரி, அவர் ஒரு படத்தை அதிகமான விலைக்கு வாங்கி அதிகமாக லாபம் சம்பாதிக்கிற வர, கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான லாபம் சம்பாதிக்கிறது வரல. ஜெயலலிதா திரைப்படத்தை ஏன் உழுந்தளவு கொண்டாடுறாங்கன்னா, யாரும் இப்படி ஒரு லாபம் எதிர்பார்க்கல. படமும் பார்த்தீங்கன்னா தாக்கு மார்க்கெட், அது எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75% எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் லாபம் கிடைச்சி அப்படி இருக்கும். அப்படி ஒரு லாபம், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, வேர்ல்டு வைட். ஸோ அதனால இந்த மார்ஜின் அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த படங்களுடைய பட்ஜெட் அதிகமாக இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அதிகமான காசுக்கு தான் விற்பாங்க. ஸோ பார்க்கலாம், நல்ல ஒரு காம்படிட்டிவான விஷயங்கள் தான் எடுத்துட்டு வரோம். ஆமாம் பாப், அண்ட் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு சில மாற்றங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து நீங்கள் சொன்னதான், ஒரு சில ரிவ்யூவர்ஸ் இப்படி போட்டாலும் நிறைய பேரோட மனமாற்றம் வந்து எனக்கு ஆப்வியஸாக தெரியுது. அவங்களே வந்து போடுறதா இருக்கட்டும், பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்குல்ல. இதெல்லாம் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வர வர நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக, ஆமாம், நல்லா ஓடுதுங்கும் போது அதுக்கு சப்போர்ட் வரும் இல்லை. ரோஹினி தியேட்டர் ஓனர் அவங்க அதில் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, அந்த தேட்டரில் இதுக்கு முன்னால் வந்த ஃபுட்ஃபால்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ரெண்டே கனெக்ட் பண்ணாலும் ஜெயிலர் தான் நம்பர் ஒன் அப்படின்ட்டாரு. சின்ன பசங்களாம் பேட்டி கொடுத்தது பார்த்தீங்களா, மீன்ஸ் தேட்டருக்கு போயிட்டு வந்து, நான் விஜய் சார் ஃபேன், படம் பார்த்து நான் தலைவர் ஃபேன் ஆகிட்டேன். சரி, ஹேப்பன்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு படம் பெருசாக ஹிட் ஆகும் அந்த மாதிரி நடக்கும். பாஷா வரும்போது கமல் சார் ஃபேன்ஸும் பார்த்தாங்க, இந்தியன் வரும்போது ரஜினி சார் ஃபேன்ஸும் பார்த்தாங்க, அதே மாதிரி கத்தி, ஐ மீன் மங்காத்தா. ஸோ அப்படி ஒரு அமைப்பு இப்போ, ஏன்னா ரஜினி சார் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. பாஷாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி இருந்துச்சு, எல்லாரும் பார்த்து ரசிக்கிற படம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நடிகர்களுக்கு வரும்ல, மங்காத்தால தலைக்கு எப்படி ஒரு கிரேஸ் அப்போதைக்கு, எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ, துப்பாக்கி கத்திக்கு விஜய் சாரை பார்த்து எப்படி கொண்டாடுறாங்களோ, அந்த மாதிரி மறுபடியும் தலைவருக்கு தலைவர் கிரேஸ் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் மற்றவங்களும் சொல்லணுமேனு சொல்கிறேன். இல்லை, சரி, நீங்கள் சொல்கிறதே நானாக இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். இது வந்து இது நடக்கிறது வந்து நார்மலான விஷயம்தான், ஒரு ஒரு இது வர்றது என்னென்னா, அதிகப்படியான வன்முறை, இதை வந்து பண்ணுறவங்க வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேஸ் வருது இல்லையா,
அதுல வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா ஒரு நல்லவரா அப்படி பொறுப்பான, கடைசியா வந்து பையனை தப்பு பண்ணாலும் ஒரு பனிஷ் பண்ணக்கூடியவரா காமிச்சிட்டாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். இதுதான் காலங்காலமா ஒரு படத்துல இருக்கிறது, ஹீரோ நல்லதுதான் பண்ணுவாரு, கெட்டது அதுக்கு துணை புரிய துணை போக மாட்டாரு. ஏன்னா இப்போ இருக்க அந்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, ஹீரோனா கொல்லணும் அடிச்சு விட்டணும், அந்த ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் வன்முறைய முக்கியமா இந்த வீடியோ கேம் இந்த இதுக்கு ட்ரெண்டுக்கு அப்புறம் அது ரொம்ப ரசிக்கிறாங்க. அது வந்து ஒரு பயத்தவே கொடுக்குது ஒரு சொசைட்டின்னு பார்த்தா. ஸோ இன்னமும் இந்த இதை வந்து நெல்சன் இன்னும் வச்சிருக்கிறது, இதை இதை கையாண்டது அவரையும் பாராட்டணும். ஒரு கேம் சேஞ்சர்னு வச்சுக்கலாம். சி அதான் பிரம்மாண்டமாக படம் எடுக்கணும், அதான் பயங்கரமாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கணும், நிறையா ரவுடிகள் இருக்கணும், நிறையா ஃபைட் சீக்வன்ஸ், நிறையா கன்னை வச்சு சுடணும் அப்படின்னு ட்ரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா கேஜிஎஃப் 2, விக்ரம் இந்த மாதிரி படங்கள்லாம் வரிசையாக ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் வச்சா தான் மக்களுக்கு பிடிப்போம். லார்ஜர் தன் லைஃப் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் ரொம்பலாம் காட்ட வேணாம், லார்ஜர் தன் லைஃப் பிரம்மாண்டமாக ஹீரோயிசமான மூவிஸ் பயங்கரமாக காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தது போது ஜெயிலர் வந்து அந்த ரூட்டை கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கு. ஜெயிலர்னு இல்லை, குட் நைட் திரைப்படம், லவ் டுடே, எல்லாம் யோசிக்க வச்சிருக்கான் தாரா. ஓ ஸோ அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு, நல்ல கதை இருந்தால் போதும், பிரம்மாண்டம் தூக்கி வைங்க, அந்த மேக்கிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருங்க, நாங்கள் படத்தை தூக்கி கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த படங்கள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆமா, அப்படி பார்த்தா இந்த இயரே வந்து ஒரு பல மாற்றம் மெயின்லி வந்து மூவி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால நிறைய நடந்திருக்கு. போர் தொழில் சக்சஸ், போர் தொழில் எதிர்பார்க்கவே இல்லை. லவ் டுடே, குட் நைட் சொல்லிட்டே போலாம். அண்ட் முக்கியமா சந்திராயன் 3, நம்ம மூவிஸ் மட்டுமே பத்தி பேசுறோம், நம்ம வந்து மூன்ல போய் லேண்ட் ஆயிருக்கோம். இஸ்ரோக்கு வாழ்த்துக்கள் உண்மையிலே. ஆமா, ப்ரௌட் மூமெண்ட், பெரிய ஒரு விஷயம். சவுத் போல் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு லேண்ட் இன் சவுத் போல். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பெருமை பட்டுக்கிறோம். நம்மளை கேள்வி கேட்பாங்க, ஏன் பையன் சும்மா சினிமா சினிமான்னு பேசுறீங்க, இல்லை நாங்கள் சந்திராயன் 3 பற்றியும் பேசுவாங்க. இல்லை நாங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இதில் வந்து நம்ம மூவிஸை பற்றி பேசுறதுனால அதை பற்றி பேசுகிறோம். ஸோ ஓவரால் ஹாப்பி உமன், ஹாப்பி டே. 600 crore வசூல் சந்திராயன் 3 எல்லாம் சேர்ந்து அமைச்சிருந்தேன். தலைவர் கூட ட்வீட் பண்ணிட்டார், அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஜெனியூனாக இஸ்ரோக்கு தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தட்ஸ் இட், டாட்.